இந்த காலம் நினைவு கூறுகின்ற காலமாக இருக்கின்றது. இந்த காலம் தீர்மானிக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. என்ன சொல்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்பீர்களேயானால், நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்கள் திரும்பவும் பாண்டமிக், திரும்பவும் லாக்டவுன், திரும்பவும் சாவு எண்ணிக்கை, திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கன், ஒரு பயம், ஒரு சூழல் நம்மை சுற்றி வருகின்ற தி செகண்ட் வேவ் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது அலை. இந்த அலையில் முதல் அலையில் நான் தப்பிச்சேன், இரண்டாவது அலை என்னை தாக்குமா என்று நாம் நினைவு கூறும்பொழுது ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். இந்த காரியங்களை அல்ல, முதல் வேவியே நீங்கள் நினச்சி பாருங்கள். எவ்வளவு சூழல் இருந்தது, எவ்வளவு வீரியம் இருந்தது, அப்பொழுது உங்களையும் என்னையும் காத்த ஆண்டவர் இப்பொழுது காக்காமல் விடுவாரா? நமக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு அனுக்கிரகமாக இருக்கிறது. அந்த ஃபேவர், தட் ஃபேவர் இஸ் ஃபார் சம்திங் தட் ஈ ஹேஸ் இன் அஸ். ஒரு பர்பஸை வச்சிருக்காரு. அப்படி முடிக்கணும்னு நினச்சிருந்தா அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த போது முடிச்சிருப்பார். அன்னைக்கு நாம் விழுந்த பொழுது அந்த ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றிருக்க முடியாமல் போயிருக்க கூடும். ஆனால் அன்னைக்கு காப்பாற்றின ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கைவிடவே போகிறதில்லை என்று சொல்லி. இந்த மரணம், இந்த சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து நீங்கள் எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாத காரணத்தினாலே நாம் பயந்து போயிருக்கோம். அது தெரிஞ்சிடுச்சுன்னா, ஒரு படம் பார்க்கும்போது சஸ்பென்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த த்ரில்லரை நாம் அனுபவிக்க முடியும். அந்த பயம் இருக்கும், என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்க. அந்த சஸ்பென்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா அதோட அந்த படத்தோட அருமை, அந்த படத்தோட சுவாரஸ்யம் இருக்காமல் போயிடும். அந்த பயம் நமக்கு இருக்காது. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாத அவ்விசுவாசத்தின் காரணத்தினாலே மரணத்தை குறித்ததான பயம். ஆனால் என் தேவன் மரணத்தை வெற்றி சிறந்தார், அதை விசுவாசிக்கணும்ல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், உங்களுடைய உயிர்த்தெழுதல் இராமற் போயிருக்குமே ஆனால் எங்களுடைய விசுவாசம் விருதா என்று சொல்லி. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அவரை போல மரித்தாலும், கர்த்தருக்குள்ள மரித்தாலும் நாம் பிழைத்திருப்போம் என்ற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவேதான் சங்கீதம் 116 பார்க்கும்போது 3வது வசனத்திலே, மரண கட்டுக்கள் என்னை பிடித்தது, இடுக்கல் என்னை இழுத்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன், கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை போல நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் விசுவாசத்திலே, அப்போதான் அந்த அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் மரிக்கும்பொழுது அது பார்வைக்கு அருமையாக இருக்கும் என்று சொல்லி. கர்த்தருக்குள் நாம் மரிக்கும்பொழுது மரணத்தை ஜெயித்தவர்களாய் நாம் மரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். என்னங்க இன்றைக்கி காலையில் மரணத்தை குறித்து, மரண ஓலம் நம்மை சுற்றி கொண்டு இருக்கும்பொழுது மரணத்தை குறித்து நாம் பயப்படுவதற்கான ஒரு கூட்டமாய் இராமல், மரித்தாலும் பிழைப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சங்கீதம் 116 திரும்ப திரும்ப நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், கர்த்தர் என் கண்களை கண்ணீருக்கும் என் ஆத்மாவை இடர்களுக்கும் தப்புவித்தார் என்று சொல்லுகிற வசனங்களை நாம் பார்ப்போம். அதை நாம் முன்பாக வைத்து, மரண கட்டுக்கள் நம்மை பிடித்தாலும், பாதாள இடுக்க நம்மை இழுத்தாலும், இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தாலும், நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தாவே நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்று பார்க்கும்போது எனக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.